ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. சார், நான் வீடு சொந்தமாக வாங்கியிருக்கேன், இல்லை நான் வாடகைக்கு தான் இருக்கேன். இப்போ தான் என் குடும்பம் மேலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை சார். சரி, இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்க்கறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடுது. எங்களால் எதுவுமே கிடையாது சார். வெளி மனுஷரால் தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறா, இல்லை யாராவது வந்துட்டு போனால் சண்டை போட்டுடுறா. இதிலிருந்து எங்களை சேஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன பரிகாரம், ஆனால் அனுகூல்யமான பரிகாரம். நீங்கள் நிறைய இடத்துல இந்த மயில் ரேகை பார்த்துருப்பேன் இல்லையா? அந்த மயில் ரேகை அதை அழகாக வாங்கி வீட்டின் வாசலில் வச்சுடலாம். வீட்டினுடைய வாசலில் நம்மளுக்கு இடது பக்கம் வைக்கணும், அதாவது வெளியில் போகும்போது இடது பக்கம் இருக்கிற மாதிரி. அந்த இடது பக்கம் வைக்கும்பொழுது யார் நாமத்தை சொல்லணும் அப்படின்னா பைரவ நாமத்தை. அதே மாதிரி காலையில் இதை பண்ணிடுங்க. இந்த மயில் ரேக்கை அப்படியே இருக்கட்டும், என்னைக்காவது கீழே விழுந்துருத்துனா திருப்பி எடுத்து வச்சுருவோம், இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா இன்னொரு மயில் ரேக்கை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நைட்டு, என்னைக்கு மயில் ரேக்கை வைக்கிறோம் அந்த நைட்டு அழகாக ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோ, 11 தடவை பைரவ நாமத்தை சொல்லிக்கும். பைரவ நாமத்தை சொல்லி அழகாக அந்த எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி அதில் குங்குமத்தை தடவி ரெண்டு வாசலில் வச்சு ரெண்டு தீபத்தையும் வச்சு பைரவரை மனசார வேண்டிக்கும். இது தொழில் ஸ்தாபனங்கள்லையும் பண்ணலாம். பைரவ அஷ்டகம் எனக்கு தெரியும் சார், ரொம்ப நல்லது, அழகாக படிச்சிருவோம், உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் டெய்லி பண்ணிக்கிறோம், மயில் ரெக்க அப்படியே இருக்கலாம். சரி சார், இது தவிர வேற என்ன பண்ணிக்கிறது? ஏதாவது சங்கு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால், வளம்புரி சங்கு, சின்ன சங்கு வச்சுருந்தேன்னா அதில் பன்னீர் விட்டு அதுலேயும் பைரவ நாமத்தை சொல்லி அந்த மயில் ரெக்கையில் டெய்லி தெளிச்சு விட்டு காலையில் இந்த எலுமிச்சம்பழத்தையும் லேசாக விட்டுடலாம். இதை டெய்லி பண்ணி பார்த்தா உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் தரும். இந்த வழிபாட்டு முறைகள் இருக்கு பார்த்தலா, இப்போ நான் சொன்ன வழிபாட்டு முறைகள், கால பைரவர் சன்னிதியில் நைட்டு 12 மணி 12:30 மணிக்கு அற்புதமாக இந்த பூஜை நிகழ்வு நடக்கும். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு, இது இன்னைக்கு நம்ம பண்ணுற பூஜை இல்லை, பாரம்பரியமாக அந்த காலத்தில் கோயில்களில் பண்ணுற பூஜை. ஸோ இந்த மாதிரி புதிய புதிய வழிபாட்டு முறைகள், நம்ம எந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் பண்ணும்போது அதெல்லாம் வெற்றியாகுங்கிற விஷயங்களும் அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். இது பிரத்யேகமாக உங்களுக்கு உண்டான ஒரு ஆன்மீக தகவல்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.